நல்லதையே பேசுவோம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம இப்போ ஒரு சுவாரஸ்யமான டாபிக் பற்றி என்னோட பதிவில் பார்க்க போகிறோம். அதாவது கனவு பற்றி தான். கனவுனாவே ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். அதான் நான் நைட்டு இந்த கனவு கண்ண அந்த கனவு கண்ண, இது நல்லதா கெட்டதா, இதுக்கு என்ன பதில் அப்படின்னு விடை தெரியாத கனவுகளும் இருக்குது, பழிக்கக்கூடிய கனவுகளும் இருக்குது, பழிக்காத கனவுகளும் இருக்குது. அது மாதிரி கனவில் நிறையா விஷயங்கள் வரும். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கனவில் கடவுள் வந்தால் என்ன மாதிரி பலன் இருக்கும், எந்த கடவுள் வந்தால் என்ன பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி சாமியை கும்பிட்டுட்டு தூங்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம சாமியை கும்பிட்டுட்டு தூங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இறைவனோட கனவுகள் வந்து நம்மளுக்கு வருவது இயல்பாக கூட இருக்கலாம். சிலர் வந்து ஐயோ நம்மளுக்கு ஏதாவது தீமை ஏற்பட்டு விடுமோ அச்சம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது நைட்டு தூங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிலேட்டடாகவே, அதாவது நம்ம ஆள் மனதில் என்ன எண்ணங்கள் இருக்கோ அதுதான் நம்மளை வந்து கனவுல வந்து பிரதிபலிக்கும் அப்படிங்கிறது ஒரு சாஸ்திரமும் இருக்குது. இப்போ அதுபடி கடவுள் எனிவே எப்படியா இருந்தாலும் சரி, இப்போ உங்கள் கனவுல வந்து திடீர்னு கடவுள் வராங்க, எந்த கடவுள் வந்தால் என்ன பலன் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம நைட்டு ஒரு மணிக்கு வர கனவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் கழித்து பழிக்கணும். நைட் 2 மணிக்கு மேலே வர கனவு வந்து 3 மாதத்தில் பழிக்கணும். அதிகாலையில் காண்றக்கான வந்து உடனே பழிக்கணும் சாஸ்திரம் வந்து சொல்லுது. சரி, இப்போ இந்த பதிவில் எந்த கடவுளை பார்த்தா என்ன பலன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் முருகப்பெருமான், தமிழ் கடவுள் முருகன் வந்து நம்ம கனவுல வந்தா என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நினைச்ச காரியத்துல எல்லாத்துலயுமே வெற்றி கிடைக்க போகுது அப்படின்னு தான் வந்து அர்த்தமாமா. அடுத்து பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் வந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவலிங்கம் கனவுல வந்துச்சுன்னா தினமும் தியான பழக்கத்தை நீங்க மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது சாஸ்திரம் வந்து சொல்லுதுங்க. அதனால நீங்க எப்போ சிவலிங்கம் உங்க கனவுல வந்தாலும் தயவுசெய்து தியான பழக்கத்தை வந்து ஏற்படுத்திக்கோங்க. அடுத்து பிள்ளையார் கனவுல வந்தா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியில முடியும் அப்படிங்கிறது தான் வந்து அர்த்தம்னு சொல்றாங்க. அது மாதிரி ஐயனார் சுவாமி, அடுத்து ஐயனார் சுவாமி கனவுல வந்தா மனதில் இருக்கக்கூடிய பயம் நீங்கி மன தைரியம் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னே வந்து ஒரு நம்பிக்கை இருக்குங்க. விஷ்ணு பகவானை நீங்க எந்த வடிவத்துல கனவுல கண்டீங்கனாலும் நீங்க செல்வந்தர் ஆக போறீங்க, அதை நோக்கி நீங்க பயணிக்க போறீங்க அப்படிங்கிறது தான் வந்து அர்த்தம். அதுவே விஷ்ணு பகவான் வந்து கருடன் மேலே இருக்கிற மாதிரி நீங்க கனவு கண்டீங்கன்னா, நீங்க ஏதாவது ஒரு சட்ட சிக்கல், இந்த வழக்கு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சிக்கலான வழக்குல இருந்தெல்லாம் வெற்றி கிடைக்க போகுது அப்படின்னு வந்து அர்த்தம். அடுத்து இறைவன் வந்து உங்களோட பேசுகிற மாதிரி கனவு கண்டா நீங்கள் இந்த ஜென்மத்தில் முழுவதும் புண்ணியம் அடைந்ததாகவே கருதப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து காளி தேவி கனவுல வந்தாங்கன்னா அது கொஞ்சம் பிரச்சனை தாங்க, தேவையில்லாத பிரச்சனை, வீண் சண்டை சச்சரவெல்லாம் உங்களை தேடி வரப்போகுது அப்படின்னு வந்து அர்த்தம். அப்போ நீங்கள் கொஞ்சம் உஷாராகவே இருந்துக்கணும். அடுத்து கனவுல வந்து கடவுளோட விக்கிரகம் வந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதாவது ஒரு கடவுளின் விக்கிரகம் கனவுல வந்துச்சுன்னா கனவில் தோன்றிய அந்த தெய்வத்தை வந்து நீங்கள் குடும்பத்துடன் சென்று வழிபடுதல் வேண்டும் அப்படின்னே சாஸ்திரத்தில் சொல்கிறாங்கங்க. அடுத்தது நவகிரகம் கனவுல வந்துச்சுன்னா, நவகிரகம் கனவுல வந்தால் 9 வாரம் தொடர்ந்து அந்த கோயிலுக்கு சென்று 9 முறை கோவிலை சுற்றி வலம் வர வேண்டும், அப்போ தான் நம்மளுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்தது அம்பாள் கனவுல வந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சி நடக்க போகுது அப்படின்னு வந்து அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா பெருமாள், பெருமாள் கனவுல வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழிலில் இருந்து வந்த உங்களுக்கு இடைவிடாத பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டாகலும் அப்படின்னே வந்து சொல்கிறாங்க. குலதெய்வம், அதாவது எத்தனையோ தெய்வங்கள் நம்ம கனவுல வந்தாலும் நம்ம குலதெய்வம் வந்தால் நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும், அதே சில டைம் ஒரு அச்சமும் இருக்கும், என்னடா நம்ம சாமி நம்ம கிட்ட வந்து கனவுல வந்திருக்கே, என்ன நடக்க போகுதோ தெரியலன்னு. அந்த மாதிரி குலதெய்வம் வந்து நீங்கள் உங்கள் கனவுல வந்துச்சுன்னா கண்டிப்பாக குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்து நீங்கள் வழிபாடு செய்யணும். ஏன்னா கனவுல குலதெய்வம் வந்தால் எடுத்த காரியங்கள் வெற்றி உண்டாகக்கூடும் அப்படின்னே வந்து சாஸ்திரம் சொல்லுது. ஸோ எந்த தெய்வ சிலை கனவில் வந்தாலும் நல்ல சகுனம் தான் அப்படின்னு ஆன்மீக சாஸ்திரம் வந்து சொல்லிட்டு இருக்குங்க. ஸோ என்னோட பதிவில் எனக்கு தெரிஞ்ச நான் இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு எந்த கடவுள் வந்தால் என்ன பலன் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். அதில் எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருந்தாலும் நம்மளுக்கு அந்த காளி தேவி வரும்போது மட்டும் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும், அந்த மாதிரி கனவுகள் வந்தா அப்படின்னு இருக்குது. ஸோ கனவு சாஸ்திரத்து மேலே நீங்கள் நம்பிக்கை இருந்ததுன்னா கடவுள் குறிப்பாக நம்ம கனவுல வந்தாவே நல்லது தான். இருந்தாலும் உங்களுக்கு மனது சில சஞ்சலங்கள் உறுத்தல்கள் இருந்ததுன்னா பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போய் இறை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. என்னோட பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.